பாடல் வரிகள் இசை இயக்கம் பின்னணி பாடகர்னு பல துறைகள்ல கலக்கின சகலகலா வல்லவன் கங்கை அமரன். ஆனா அவர் எழுதின பல பாடல்கள் கண்ணதாசன் இல்லனா வாலி எழுதினதா எல்லாரும் நினைச்சுக்குவாங்க. அவர் இசையமைச்ச சூப்பர் ஹிட்டான பல பாடல்கள் இளையராஜா பாடல்னு பல பேர் நினைச்சு கேட்டிருப்பாங்க. அவர் டைரக்ட் பண்ண படங்கள் கூட வேற யாரோ டைரக்ட் பண்ணதா மக்கள் நினைச்சிருப்பாங்க. இப்படி கங்கை அமரனுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸ் எதுவுமே அவருக்கு கிடைக்கல. அந்த வகையில நம்ம இளையராஜா பாட்டுன்னு நினைச்சு கேட்டுட்டு இருந்த கங்கை அமரன் பாடல்களை முதல்ல பார்க்கலாம். இந்த பாட்டு நிறைய பேர் இளையராஜா பாட்டுன்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்போம். நிறைய டிவி சேனல்ல வந்து இசைஞானி ஹிட்ஸ் அப்படின்னு உடனே வந்து நீலவான உடையில் போடுறாங்க. அது ஆக்சுவலி அப்பா மியூசிக். இந்த பாடல் வாழ்வே மாயம் படத்துல வர பாடல். முதல் முறையா கங்கை அமரன் இசையில வந்த ஆல்பம் வாழ்வே மாயம். வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம். இதே ஆல்பம்ல இன்னொரு சூப்பர் ஹிட் பாட்டும் இருக்கு. மழை கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது இதற்காகத்தானே அன்று. இது மாதிரியே நம்ம இது கங்கை அமரன் பாட்டான ஆச்சரியப்படுற சாங் காதல் வைபோகமே சாங். காதல் வைபோகமே காணும் நன்னாடிதே. இந்த பாடல் இயக்குனர் பாகிராஜுக்கு முதல் படமான சுவரில்லா சித்திரங்கள் படத்துல இடம்பெற்ற பாடல். பாகிராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும் போதே கங்கை அமரன் தான் என் முதல் படத்துக்கு மியூசிக்னு பேசி வச்சு பண்ணின பாட்டு இது. 2009 ஸ்ரீகாந்த் தேவா பெருமாள் படத்துல இந்த பாட்டை ரீமேக் கூட பண்ணியிருப்பாரு. இதே மாதிரியே எங்க ஊரு ராசாத்தி படத்துல வந்த பொன்மான தேடி பாட்டை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இதுவும் கங்கை அமரனோட ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் சாங்ல ஒண்ணு. இந்த பாட்டுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 1964 எம்ஜிஆர் நடிச்சு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில படகோட்டி படத்துல வந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மூக்குத்தி பூமேல சாங்க போட்டிருக்காரு கங்கை அமரன். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளல்லையே நீ போய் தூது செல்ல மாட்டாயோன்னு ஒரு பாட்டு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சரி அதுக்குன்னு அதவே போட்டா போச்சு. பொன்மான தேடி நானும் போட வந்த கங்கை அமரன் பாகிராஜ் காம்போல வந்து இன்னொரு ஹிட் பாடல் மூக்குத்தி பூமேலே. மூக்குத்தி பூமேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. அந்த காலத்துல பெரிய ஹீரோஸ்க்கு மட்டும் தான் படத்துல இருக்க ஒரே டியூன பாத்தோஸ் சாங்கா யூஸ் பண்ணுவாங்க. பாகிராஜோட ஆரம்ப காலத்திலேயே கங்கை அமரன் இந்த மூக்குத்தி பூமேலோட பாத்தோஸ் வெர்ஷனையும் போட்டிருக்காரு. இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ கங்கை அமரன் இசையமைச்சோ அவருக்கு கிரெடிட்ஸ் கிடைக்காத பாடல் நிறைய இருக்கு. அதே மாதிரி கங்கை அமரன் எழுதின பல பாடல்கள் வேற லெவல்ல இருக்கும். அதை நம்ம வைரமுத்துவோ இல்ல வாலியோ எழுதுனதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். இதுல சில பாடல்களை இப்ப பாக்கலாம். இந்த லிஸ்ட்ல முதல் பாட்டு இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கு ஃபேவரட் ஆயிருக்க என் இனிய பொன் நிலாவே. '1980 இளையராஜா இசையில வந்த மூடு பணி படத்துல இந்த பாடல் வரும். இந்த பாட்டை பல படங்கள்ல ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிருக்காங்க. இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் என் கனவே என் இனிய பொன் நிலாவே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எவர்கிரீனான மண்ணில் இந்த காதல் என்று பாட்டு எழுதினவர் பாவலர் வரதராஜன் தான் படத்தோட டைட்டில்லையே வரும். அந்த பாட்டுல எஸ்பிபி கடலை சாப்பிட்டு அந்த பேப்பர்ல இருக்க கவிதையை பாட்டா பாடுற மாதிரி சீன் இருக்கும். அதுல பாவலர் வரதராஜன் பெயர் தான் போட்டிருக்கும். அப்படி என்ன சீரியஸா படிக்கிறீங்க? பாவலர் வரதராஜன் பாட்டு மண்ணில் இந்த காதல் என்று. உண்மையிலேயே அந்த பாவலர் வரதராஜன் யாருன்னா இளையராஜாவோட சொந்த அண்ணன். அவர் சின்ன வயசுலயே இருந்துட்டதால அவரோட பெயரை மட்டும் இதுல யூஸ் பண்ணிருப்பாங்க. எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்ச இந்த மண்ணில் இந்த காதல் என்று பாட்டை எழுதினது இளையராஜாவோட அண்ணன் இல்ல இளையராஜாவோட தம்பி கங்கை அமரன். மண்ணில் இந்த காதல் என்று யாரும் வாழ்தல் கூடுமோ. அண்ணன் பாவல் வரதராஜன் பேர்ல அந்த பாட்டு வேணும்னு சொல்லிட்டு என்ன கேட்டபோது அந்த பாட்டை மண்ணில் இந்த காதல் அப்படிங்கிற பாட்டு எழுதணும். மாசா நடிச்சு பெயர் வாங்கின நம்ம சூப்பர் ஸ்டார் ஆக்டிங்ல ப்ரூவ் பண்ண சில படங்கள்ல முக்கியமான ஒரு படம் ஜானி. ஜானில கேட்கவே பிளசன்டாவும் மனசை உருக வைக்கக்கூடிய ஒரு பாட்டு. பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸை எழுதுனது நம்ம கங்கை அமரன் தான். இதே படத்துல வேர்ல்டு ஃபேமஸ் ஆன இன்னொரு பாட்டும் இருக்கு. இதுக்கும் கங்கை அமரன் தான் லிரிக்ஸ்.
வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்களோட காதலை அலைகள் ஓய்வதில்லை படம் மூலமா பாரதிராஜா அழகா சொல்லியிருப்பார். இந்த ஆல்பம்ல படத்துல வராத ஒரு சாங் இருந்துச்சு. ஜானுக்கு அம்மா வாய்ஸ்ல வர இந்த சாங் கேளுங்க. இதே பாட்டு மேகா படத்துல வந்து செம ஹிட் ஆனது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதுவும் நம்ம கங்கை மரன் பாட்டு தான். இதே படத்துல வந்த வாடி என் கப்ப கிழங்கு பாட்டு அந்த காலத்துல இளைஞர்கள் மத்தியில செம ஹிட் ஆச்சு. அதனால இந்த பாட்டு மறுபடியும் சுந்தரசியோட சண்டை படத்துல ரீமேக் செய்யப்பட்டுச்சு. நம்ம கேப்டன் விஜயகாந்தோட அம்மன் கோயில் கிழக்காலை படத்துல வர எல்லா பாட்டுமே ஹிட் தான். இது எல்லா பாட்டுமே எழுதுனது நம்ம கங்கை மரன் தான். அதுலயும் முக்கியமா பட்டி தொட்டி வரைக்கும் ஹிட் ஆன பாட்டு எதுனா சின்னமணி மயிலே. இதே படத்துல இன்னொரு ஹிட் ஆன மெலடியும் இருக்கு. கங்கை மரன் எழுதின பல பாடல்கள் பல படங்கள்ல ரேடியோல ஓடிட்டு இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட்ல இருக்கும். இந்த படத்துல வந்த முன் பார்வையில் பாட்டு கல்லூரி படத்துல வர இந்த முக்கியமான சீன்ல ஃபீல் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. பாரதிராஜா நடிச்ச 1980 வெளிவந்த படம் கல்லு குளிரம். இந்த படத்துல கங்கை மரன் 4 பாட்டு எழுதியிருக்காரு. அதுல ரொம்ப அழகா ஒரு பாட்டை எழுதியிருப்பாரு. இந்த பாட்டு சுப்பிரமணியபுரம் படத்துல ரேடியோல பிளே ஆகுற மாதிரி அந்த சீனை என்ஹான்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. இரு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். இந்த மாதிரி இதெல்லாம் கங்கை மரன் எழுதினதா அப்படின்னு ஆச்சரியப்படுற பாடல்கள் இன்னும் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி கவித்துவமான பாடல்களை நிறைய அந்த காலத்துல எழுதியிருந்தாலும் தன்னுடைய மகனான வெங்கட் பிரபு படங்கள்ல வேற லெவல் ஃபன்னான இளமை ததும்புற பாடல்களையும் கங்கை மரன் எழுதியிருக்காரு. சென்னை 628 வர ஜல்சா பண்ணுங்கடா சாங், வாழ்க்கைய யோசிங்கடா தலையெழுத்த நல்லா வாசிங்கடா யோசிச்சு பாருங்கடா எல்லோரும் ஒன்னா சேருங்கடா. இதே படத்துல வர பல தத்துவங்கள் நிறைந்த சரோஜா சமாணிக்கலோ பாடல் எல்லாம் எடுத்து வாங்கியிருப்பாரு கங்கை மரன். சரோஜா படத்துல வர கோடான கோடி கோவா படத்துல வந்து செம ஹிட்டான பாட்டு ஆண்ட்ரியா பாடின இதுவரை பாட்டு. இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் இதுல ஹைலைட் ஆன மேட்டர் என்னன்னா இதோட சாட் வெர்ஷனை எழுதுறதுக்கு கங்கை அமரன் ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தை துண்டாக்கும். இப்போ வந்து மண்டே மண்டே மௌன விரதம் அப்பாட்ட சொல்றேன். அன்னைக்கு எழுதுனீங்கல்ல ஒரு சாங்கு, அதே சாங்கு இப்போ வந்து பேத்தாசு அந்த பொண்ணு ஏமாத்திருச்சு, அதனால வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் பாடுறான். இந்த இப்போ ரெக்கார்டிங் போனோம் சாங் கொடுங்க, சரி நீ கிளம்பு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டார். இப்போ பேசலை. நான் அப்போ அடையாரில் வீடு, அடையார்லேருந்து கலசா ஸ்டுடியோ, கலசா ஸ்டுடியோ வரதுக்கு முன்னாடி அது கத்திப்பாரா வழியாக வரோம். கத்திப்பாராக்கு வரும்போதே மெசேஜ் வந்துருச்சு. இதுலயே இன்னொரு ஜல்சாவான மேட்டரும் இருக்குங்க. வாலிபா வாவாங்கிற கே சாங்கை இவர் தான் எழுதியிருக்காரு. வாலிபா வாவா இனி வட்டம் அடிக்கலாம், இதுக்கு மேல ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா இந்த பாட்டை இளையராஜாவும் எஸ்பிபியும் வச்சு பாட வச்சதுதான். போகும் வரை போவோ புகுந்து விளையாடலாம் ஆனவரை ஆச்சு அரங்கேறலாம். நம்ம தல அஜித்த வேற ஒரு டைமென்ஷன்ல காட்டின படம் மங்காத்தா. இந்த படத்துல நம்ம தலைக்கு இன்ட்ரோ சாங் எழுதுனதே நம்ம கங்கை மரன் தான். யுவன் சங்கர் ராஜாவோட 100வது படமான பிரியாணி படத்துல ஜிவி பிரகாஷ், இமான், விஜய் ஆண்டனி, தமன்னு பல மியூசிக் டைரக்டர்ஸ் வச்சு ஒரு பாட்டு பண்ணிருப்பாரு யுவன். அதுவும் நம்ம கங்கை மரன் எழுதின பாட்டு தான். இளையராஜா மியூசிக் டைரக்டர் ஆன அப்புறம் கூட கங்கை மரனுக்கு லிரிக்ஸ் எழுதுற சான்ஸ் ரொம்ப நாளா கிடைக்கல. பாரத் ராஜாவுக்கு முதல் படமான 16 வயது நிலை படத்துல செந்தூர பூவேனு ஒரு பாட்டு வரும். அவங்க
கலைஞர் கண்ணதாசன் ஊர்ல இல்லாததால கங்கை அமரன் டெம்பரரியா டம்மி லிரிக்ஸ் எழுத சொல்லியிருக்காரு பாரதிராஜா. கடைசியில அமரன் எழுதின லிரிக்ஸை வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க. ஜானகி அம்மாவுக்கு இந்த பாடலுக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சது. இப்படிதான் அமரனுக்கு சினிமால வாய்ப்பு முதன் முதலா கிடைச்சது. சர்ப்ரைஸா வந்துட்டே அந்த செந்தூரவ பாட்டு எடுத்துலாமே இன்னொன்னு பாட்டு அவன் தான் எழுதி கொடுத்தான் அது சரியா இருக்கு அதே போட்டு எனக்கு அப்படியே உலகமே மிதக்க. லிரிசிஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு உச்சத்துல இருந்த காலகட்டத்துல ஒரு நாள் கூட முழுசா ஷூட்டிங்கே பார்க்காத நம்ம கங்கை அமரனுக்கு பஞ்சு அருணாச்சலம் மூலமா முதல் படத்தை டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. டைரக்ஷன்ல எந்த நாலேஜும் இல்லாத கங்கை அமரன் நிவாஸ்னு ஒருத்தர் மூலமா ரெண்டே நாள்ல டைரக்ஷன் கத்துக்கிட்டு கோழி குவுது அப்படிங்கிற படத்தை முழுசா எடுத்து முடிச்சாரு. படமும் சூப்பர் ஹிட். நான் எப்படியா காரணமாக முடியும்? திட்டம் போட்டு ரெண்டு மனசை யாராலையும் சேர்க்க முடியாது, அது தானா தான் சேரும். அப்படி ஒன்னா சேர்ந்த மனசை யாராலையும் பிரிக்க முடியாது. யார்ட்டையும் அசிஸ்டன்ட் இல்ல, யாரும் ஷூட்டிங் போய் ஃபுல்லா வேடிக்கை பார்த்தது கிடையாது, எந்த கதையும் எழுதுறது கிடையாது, ஒன்றும் பண்ணது கிடையாது. அப்ப வந்து எப்படி வந்து எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுப்பாங்கன்னு எனக்கே மனசுல சரி ஏதோ கடவுளுடைய ஆசீர்வாதம். அந்த காலத்துல ரஜினி கமல் விஜயகாந்த் படங்களுக்கு நடுவுல ராமராஜன் படமும் ரிலீஸ் ஆகி 150 நாள் 200 நாள் ஓடும். அதுக்கு ஒரே காரணம் நம்ம கங்கை அமரன் தான். ராமராஜன் உச்சத்துக்கு கொண்டு வந்த எல்லா படங்களையும் இயக்குனது கங்கை அமரன். இதுல முக்கியமான படங்கள் பால்காரரா ராமராஜன் கலக்கின எங்க ஊர் பாட்டுக்காரன், ராமராஜன் படத்திலேயே அதிக நாள் ஓடின கரகாட்டுக்காரன், எங்க இவ்வளவு தூரம் எல்லாம் இந்த அம்மனை தரிசிக்கத்தான். இது அது எங்க தமிழ்காருக்கு ஒரே வயிற்று போக்கு சீதபதியா இருக்கு, எந்திரிக்கிறதுக்கு 7 நாளாகும் போட்டுருக்கு. நம்ம பயங்கரமா சிரிச்சு ரசிச்ச வாழைப்பழ காமெடி சொப்பன சுந்தரி காமெடி எல்லாம் டைரக்ட் பண்ணது கங்கை அமரன் தான். இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா, அது நம்ம கோஷ்டி தான், அதுவும் அம்பாஸ்டர் காரு. என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு? ஊரு விட்டு ஊரு வந்து வில்லுப்பாட்டுக்காரன் சின்னவர்னு பல சூப்பர் ஹிட் படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு கங்கை அமரன். என்னப்பா அது இல்லன்னு உடுக்க சத்தாவுக்கு பிடிக்கலையா அடிக்க வேணாம்னு சொல்லுது. பேய் ஓட்டுறதுக்கு உடுக்க அடிக்காம மிருதங்க மாயா வாசிப்பாங்க, இதுக்கு தான் ஒழுங்கா கத்துக்கறேன். ஆனா தமிழ் சினிமால கங்கை அமரன் இவ்வளவு விஷயம் பண்ணது பல பேருக்கு இன்னமுமே தெரியாது. எங்க அப்பாவுக்கு வந்து கரெக்டான எதுவுமே கிடைக்காது. அவர் நல்ல பாட்டு மியூசிக் பண்ணாலும் அது பெரியப்பான்றாங்க, ஒரு நல்ல பாட்டு எழுதினாலும் இவங்க அப்பா எழுதினாலும். பாக்யராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்துட்டு இருந்த டைம்ல திடீர்னு பாரதிராஜா பாக்யராஜா ஹீரோவை வச்சு எடுத்த படம் புதிய வார்ப்புகள். அந்த ஷூட்டிங் முடிச்ச டைம்ல பாக்யராஜோட அம்மா தவறிட்டாங்க, அதனால கங்கை அமரன் தான் அந்த படத்துல பாக்யராஜுக்கு டப்பிங். நான் அந்த ஊருக்கு புதுசு, தாயமங்கலத்துக்கு வழி தெரியல, அதான் உங்களை கேட்டு. அப்பதான் அம்மா தவறிட்டாங்க, புதிய வார்ப்புகள் தெரியாம தெரியும், நடிக்கிறதெல்லாம் தெரியாதுக்கு முன்னால ஸ்டீல் எல்லாம் காமிச்சிருக்கிறேன். இருக்கிறதாங்க வில்லேஜ், பழைய விஷயங்களே ஊறி போன ஜனங்க, இதெல்லாம் சகஜம் தானே. கங்கை அமர வாய்ஸ் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் வாய்ஸ், அது நல்லா இருக்குன்னு நானே கங்கை அம்மனை கூப்பிட்டு போய் ஸ்டுடியோவில் வச்சு ஒரு 3-4 லூப் பேச வச்சேன், டிஃப்ரெண்ட் லூப்ஸ். அது தொடர்ந்து வந்து பாமா ருக்மணி படத்திலையும் பாக்யராஜுக்கு டப்பிங் பண்ணியிருக்காரு கங்கை அமரன். ஆமா நான் இல்லைன்னா அவளால் தாங்கிக்கவே முடியாதாம்மா, எங்க அம்மா வேற கச்சேரி பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்த ஒரே ஆள் தான் எல்லா வேலைகளையும்.